தேர்வு கூடாதுன்னு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் பிடிவாதமாக நடத்திய தீர்வும் நடத்திட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த கொரோனா காலத்தில் நீட் தேர்வு கூடாது அப்படின்னு மாணவர்கள் மத்தியில் மிகப்பெரிய மன அழுத்தம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதையும் மீறி நீட் தேர்வு நடத்திக்கிட்டு காரணத்தால் இதுவரையிலே தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 9 மாணவர்கள் தற்கொலை பண்ணி உயிரை வாச்சுக்கிட்டாங்க. கடைசியாக இப்போ ஒரு மாணவி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், மாநில அரசாங்கம் ஆரம்பத்தில் சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க, அப்படியே விட்டுட்டாங்க. இப்போ மறுபடியும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பிஜேபி தவிர எல்லா கட்சிக்கும் நீட் தேர்வு எதிர்க்கு. ஆனால் இருந்தாலும் மத்திய அரசாங்கம் பிடிவாதமாக இருக்குது, யார் செத்தாலும் பரவாயில்ல, என்ன ஏற்பட்டாலும் பரவாயில்ல, பிடிவாதமாக நடத்திய தீர்வுன்னு சொல்லும்பொழுது இது மாநில அரசாங்கம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கலாமா? களத்தில் இறங்க வேண்டாமா? தேர்வு கூடாதுன்னு சொல்ல வேண்டாமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக இப்போவும் நாங்கள் வலியுறுத்துகிறோம், நீட் தேர்வு கூடாது, ரத்து செய்யணும். ஆனால் அதே நேரத்தில் மாணவர்கள் இப்படிப்பட்ட கொடுமையான சூழலை கூட எதிர்த்து போறான்னு உறுதியாக நிற்கணுமொழியே தற்கொலை என்பது அதற்கு தீர்வாகாது. நான் மாணவ செல்வங்களை நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன், உறுதியாக போராடுவோம், வெல்லுவோம்,